நேயர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஒரு நாலு வீடியோ போட்டுட்டோம். அந்த நாலு வீடியோக்கு ஒரு பெருத்த வரவேற்பு. தசாபக்தி அமைப்புகள் எப்படி செயல்படுகின்றன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஆர்வத்தோடு இருக்கிறீங்க அப்படிங்கிறது வெள்ளிடை மலைன்னு சொல்லிடுவேன். ஏன்னா ஒரு உயர்கணித அமைப்புகளுக்கு உயர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிலைகளுக்கு பிரிமியம் அடியில் வந்தாச்சு, ஆன்லைன் வகுப்புலேயே வந்தாச்சு. அப்போ 2011 இடத்தை பற்றிய ஒரு ஒரு இது தெளிவு உங்களுக்கு வந்திருக்கும். எப்படி ஒரு நிலையில மட்டும் பார்க்காம அந்த காலத்தில் சொல்லிக் கொடுத்த மாதிரி 2 அதிபதி ஆட்சியாக இருக்கிறார், 11 அதிபதி ஆட்சியாக இருக்கிறார், நட்பாக இருக்கிறார், பயங்கர அப்படி இருக்கிறார், இப்படி இருக்கிறார், அந்த நட்சத்திரத்தின் காலில் இருக்கிறார், இந்த நட்சத்திரத்தின் காலில் இருக்கிறார், யோக நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார், அவயோக நட்சத்திரத்தில், அட்டமாதிபதி நட்சத்திரம், உச்சனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார், இதெல்லாம் இங்கே செல்லுபடி ஆகலை. கிட்டத்தட்ட நானே வந்து பழைய மாலைமலர் இதுகளில் பார்த்தா அப்படிதான் நட்சத்திரப்படைய அமைப்புகளில் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனால் தடுமாற்றம் எங்கே வருகிறது என்கின்ற பிராக்டிக்கல் அமைப்புகளை ஒத்து பார்க்கும்போது தான் எந்த இடத்துல பலன்கள் இருக்கின்றன, எந்த இடத்துல பலன்கள் இல்லாமல் போகின்றன, எந்த இடத்துல ஜோதிடம் பொய்த்து போகிறது என்பதை தெளிவாக பார்க்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறது தான் உண்மை. இங்கேயே நான் சுகத்துவ பாவத்துவான வேற வேற மாதிரி லக்னங்களை கொடுப்பேன். 10 அதிபதி திசையில 6 அதிபதி புக்தி எப்படி இருக்கும்னு கேட்கிறார். 10 அதிபதி திசை என்ன தரும்? வேலை தொழில் அமைப்புகளை, ஜீவன அமைப்புகளை வலுத்து தரும், கர்மத்தை செய்ய வைக்கும். கர்மம்னா என்ன? வேலை. கர்மான்னு உடனே போயிட வேண்டாம், ஐயோ போன ஜென்மத்து கர்மா, இந்த ஜென்மத்து கர்மா, அந்த கர்மாவை இயக்குவது, இந்த கர்மாவை இயக்குவது, அந்த நட்சத்திரத்தின் கர்மா, இந்த நட்சத்திரத்தின் கர்மான்னு ஜோசியம் எங்கேயோ போய்கிட்டு இருக்கு சோசியல் மீடியாவில். இதெல்லாம் நிலைக்காது, உண்மைதான் எப்பவுமே நிலைக்கும். ஜோதிடம் என்பது ஒரு சர்வ நிச்சயமான, கண் முன்னே தெரியக்கூடிய, கண்ணுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஞானத்தின் அடிப்படையில் அமைஞ்ச சாஸ்திரமே கிடையாது. நீ கஷ்டப்படுவேன்னா கஷ்டப்படுவேன், அதுக்கு போன ஜென்ம கர்மா தான் காரணம், இந்த ஜென்மத்தில் நீ பண்ண பாவ புண்ணியம் தான் கர்மெல்லாம் கிடையாதுங்க, அதெல்லாம் தப்புங்க, அப்படிலாம் இல்லைங்க ஜோசியம். பத்தாம் அதிபதி 6 அதிபதி புக்தி, 10 அதிபதி தசை, 6 அதிபதி புக்தி, மோசம்னு போட்டிருக்கேன். மோசம்னா எங்க சொல்லுவேன்? சஷ்டாஷ்டகத்தை சொல்லுவேன். எந்த ஒரு தசையில எந்த ஒரு புக்தி பாவத்துவமாகி சஷ்டாஷ்டகமாக இருக்கிறதோ அந்த தசபுக்தி அந்த ஆதிபத்தியங்களை கெடுக்க போகிறதுன்ற அர்த்தம். அந்த ஆதிபத்தியங்களை கெடுக்கும். மாரக பாதக அஷ்டம அதிபதிகள் உயிரை கெடுப்பார்கள், வாழ்க்கையை கெடுப்பார்கள், சொந்த வாழ்க்கையை கெடுப்பாங்க. இங்கே 10 அதிபதியும் 6 அதிபதியும் என்ன பண்ணுவாங்க? உயிர் அமைப்புகள்லாம் இருக்காது, ஜடகாரகத்துவங்கள் தான் இங்கெல்லாம். தொழிலை கெடுப்பாங்க, கடனை கொடுப்பாங்க, சில நேரங்களில் நோயை கொடுப்பாங்க, கடன் மூலமான நோயை, நோய் மூலமான கடனை கொடுப்பாங்க. இப்படியே தான் சுத்திக்கிட்டு வரும். லக்னாதிபதியின் வலுவை பொறுத்து எந்த இடத்துலையுமே லக்னாதிபதியை சுத்தி சிங்கிள் 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 பாயிண்ட்ல கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். 10 அதிபதி 10 பாவகத்தை இயக்கிறார், ஒரு மண்ணும் இயக்கல, எல்லா பாவகமும் லக்னத்துக்கு உட்பட்டது. சூரியன் சுக்கரன் தானே பக்கத்துல பக்கத்துல துலா லக்னத்துக்கு போட்டுட்டேன். 6 அதிபதி 6ஆம் வீட்டிற்கு 12 மறைகிறார். 10 அதிபதி தன் வீட்டை 10 ஆம் வீட்டையை பார்த்து திக்பலமாக இருக்கிறார், வளர்விரையாக இருக்கிறார், நல்லாவே இருக்கும், சுமாராகவே இருக்கும். துலா லக்னம், 10 அதிபதி சந்திரனுடைய தசைன்னு வச்சுக்கோங்க. 10 அதிபதி அந்த இடத்துல, இந்த இடத்துல வந்து அவர் சந்திரனுடைய தசை வராது. நானா இன்னைக்கு போட்டிருக்கிறது உங்களுக்கு ஒரு மாடலுக்காகத்தான். 10 அதிபதியோட தசை வர்ற மாதிரி திக்பலமாக எங்கே வேணாலும் போட்டுக்கோங்க. வளர்விரையில் திக்பலமாக இருக்கிறார், பாவத்துவம் அடையவில்லை, லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார். 6 அதிபதி 6க்கு 12 இடமாகி 5 இடத்தில் மறைந்து லக்னத்தோடு தொடர்பு கொள்கிறார். இந்த இடத்துல என்ன நடக்கும்? இந்த இடத்துல 6ஆம் அதிபதி சந்திரனாக வருகிறார், 10ஆம் அதிபதி செவ்வாயாக வருகிறார். இங்கே பாருங்க, சந்திரன் தனுசுல மூலம் போராட உத்திராடத்தில் இருப்பார். அப்போ மூல நட்சத்திரத்தில் பிறந்த ஒருவருக்கு பருவத்தில் செவ்வாய் தசை வரும். மூல நட்சத்திரத்தில் அவர் பிறந்திருக்கிறார்ன்னு வைங்க, சுக்கரதசை, சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை. அப்போ 10ஆம் அதிபதி தசை, 6ஆம் அதிபதி சூப்பராக இருக்கக்கூடிய அமைப்புகளை இங்கே போட்டுட்டேன். வெல், அருமையான அமைப்பு. எப்படி?